வெல்கம் டு சிலோன் வாய்ஸ் செய்திகள் இது இலங்கையின் மாணி நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜேவிபி கலந்து கொள்ளாதது தொடர்பில் கவலை அடைகின்றேன் மனோ கணேசன் கொழும்பு மேயர் ரோசியின் மோசமான செயல் கடும் குற்றச்சாட்டுகள் முன்வைப்பு நாட்டை இருளில் மூழ்கடிப்பது அநீதியானது ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவிப்பு நீதியமைச்சர் பதவியில் நீடிக்க முடியாத சூழல் ஏற்படும் அலிசப்ரி பதில் மீன் பாவனையாளர்களுக்கு முக்கிய தகவல் பங்காளி கட்சிகளுக்குள் கடும் துணியில் பதிலடி கொடுத்த ஸ்ரீலங்கா கட்சி அமைச்சர் உத்தியோகத்தை கொடுப்பது போல என்கிறார் ஜெனா இனி பிரிவான செய்திகள் நாட்டு மக்களை இரு தினங்கள் இருட்டில் வைத்திருக்க முயல்வது அமைதியான முடிவாகும் என ஆளும் தரப்பு பிரதமர் கொரோடாவும் நெடுஞ்சாலைகள் அமைச்சருமான ஜான்ஸ்டன் பெர்னாடோ தெரிவித்துள்ளார் நவம்பர் மாதம் பொதுமக்களின் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட உள்ள புதிய கல்லணி பாலத்தின் இறுதிக்கட்ட நிர்மாண பணிகளை ஜான்சன் பெர்னாண்டோ நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார் புதிய கழணி பாலம் கொழும்பு நகரின் அழகை மேம்படுத்தும் என்பதால் கோபுரங்களில் நிர்மாணிக்கப்பட்ட பாலத்துக்கு அரிகள் நிலத்தை அழகுபடுத்துவதற்காக நடப்பட்டுள்ள உள்ளூர் தாவரங்கள் குறித்து அமைச்சர் இதன்போது கவனம் செலுத்தினார் புதிய கழணி பாலத்தை பார்வையிடும் விஜயத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையில் எதிர்வருகின்ற சில வாரங்களில் பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் வளமை போன்று மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று எதிர்பார்ப்பதாக கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பேரேரா தெரிவித்துள்ளார் நாட்டில் இதுவரையில் இரண்டு கட்டங்களின் கீழ் அனைத்து ஆரம்ப பாடசாலைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் மாணவர்களின் வருகையில் முறையான அதிகரிப்பை காண முடிந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஆசிரியர்களின் மற்றும் அதிபர்களின் வருகையும் சிறந்த மட்டத்தில் காணப்படுவதாக கல்வி அமைச்சர் செயலாளர் பேராசிரியர் கபில பேரையராம் மேனும் தெரிவித்துள்ளார் உத்தியோகபூர்வ இல்லத்துக்கு பதினான்கு குளிரூட்டி சாதனங்கள் பொருத்தியமை வீட்டுக்கு தேவையான பால்மா வெண்ணெய் கட்டி உணர் உணவுகள் மற்றும் தனிப்பட்ட ஊழியர்களுக்கு சம்பள தேவனுங்க பொது நிதியத்தை பயன்படுத்தியதாக கொழும்பு மேயர் ரோசை செயனாயாவுக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெண்ணெய் கட்டியை கொள்வனவு செய்வதற்காக மாத்திரம் அறுபத்தி எட்டு ஆயிரம் ரூபாயும் சிற்றுண்டிகளுக்காக இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவும் செலவிடப்பட்டுள்ளது கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் மகிந்த கஹந்தகம இந்த செலவு தொடர்பான தகவல்களை பெற்று அது குறித்து லஞ்ச மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு மற்றும் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார் அத்துடன் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சேவுக்கு குறித்து அவர் அறிவித்துள்ளார் கோவிட் பரவலுக்கு மத்தியில் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நேரத்தில் இப்படி பொது நிதியை தவறாக பயன்படுத்தியவை தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மின்சார கட்டணம் செலுத்தாத வாடிக்கையாளர்களுக்கு சிவப்பு பட்டியல் அனுப்பப்பட்ட போதிலும் தொடர்ந்தும் கட்டணத்தை செலுத்த தவறியவர்களின் மின்சார விநியோகத்தை துண்டிப்பதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி அமைச்சர் காமினி லோகோகே தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் கொரோனா தாக்கம் காரணமாக ஏற்படுகின்ற வருவாய் இழப்பை கருத்தில் கொண்டு மின்சார கட்டணம் செலுத்துவதற்கு சில நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது ஆனால் மாதாந்த கட்டணத்தை செலுத்தக்கூடியவர்கள் கூட அதை தொடர்ந்தும் செலுத்துவதில்லை கடந்த சில மாதங்களாக அவ்வப்போது மின் கட்டணம் செலுத்திய வாடிக்கையாளர்களின் மின் இணைப்பு துண்டிக்கப்படாது தொடர்ந்து மின் கட்டணம் செலுத்தாதவர்கள் செலுத்த தயக்கம் காட்டினால் தற்காலிகமாக மின் இணைப்பை துண்டிக்க வேண்டும் எப்படி இருப்பினும் மின்சாரத்தை துண்டிப்பதற்கு முன்னர் சிவப்பு பட்டியல் வழங்கப்படும் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் திருமண பந்தத்தில் விருப்பம் இல்லை என்றால் விவாகரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதேபோலதான் அரசியலில் அங்கம் வகிக்க முடியாவிட்டால் வெளியேறுவதே பொருத்தமானதாக இருக்கும் என பங்காளி கட்சிகளுக்கு கடும் துணியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பொதுஜனப்பெற கட்சி பதிலடி கொடுத்துள்ளது யுகதனவி மின் உற்பத்தி நிலையத்தின் நாற்பது சதவீத பங்குகளை அமெரிக்கா நிறுவனத்துக்கு வழங்க அரசின் தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரசு பங்காளி கட்சிகளினால் செயல்பாடுகள் கடுமையாக விமர்சிக்கப்பட்டன இந்நிலையிலே மொட்டுக்கட்சியின் உறுப்பினரும் அமைச்சருமான ரோஹிதா அபே குணவர்தன பதிலடி கொடுத்துள்ளார் நேற்றைய கூட்டம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் கூட்டணி அரசியல் கூட்டு பொறுப்பு இருக்க வேண்டும் அரசாங்கத்துக்குள் ஒன்றையும் வெளியில் வேறொன்றையும் பேசக்கூடாது ஸ்ரீலங்கா பொஜன கட்சி நாய் தான் ஆட்டிவிக்க முடியாது திருமணம் பிடிக்கவில்லை என்றால் விவாகரத்து பெற வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் தலைமையிலான அரச தலைவரின் செயலினி குழு தொடர்ந்து தன்னால் நீதி அமைச்சராக சேவையாற்ற முடியாது என அடிசபரி கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற இன்னக்கருவை முன்னெடுத்து செல்வதற்காக நியமிக்கப்பட்டுள்ள அரசு தலைவர் செயலனி குழுவின் தலைவராக கலகுடை அத்தை தேரர் நியமிக்கப்பட்டமை குறித்து நீதியமைச்சர் அனில் சப்ரி தன்னுடைய எதிர்ப்பை அரசாங்கத்திடம் முன்வைத்துள்ளார் அதோடு இந்த நியமனமானது அனைத்து இனங்களுக்கும் நியாயமான வகையில் செயல்பட தடையாக இருக்கும் என்பது நீதி அமைச்சரின் நிலைப்பாடு என்று கூறப்பட்டுள்ளது அதேபோல முஸ்லிம் சமூகத்தின் சமய தலைவர்களான மௌலவிகள் அமைச்சரிடம் தமது கடும் எதிர்ப்பை முன்வைத்துள்ளதை அடுத்து அமைச்சர் தன்னுடைய எதிர்ப்பை அரசாங்கத்திடம் முன்வைத்துள்ளார் ஞானசார தேரர் செயலணி குழு தொடர்ந்து தன்னால் நீதி அமைச்சராக சேவையாற்ற முடியாது என அலி சப்ரி கூறியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதனிடையே கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற ஆளும் கட்சியின் கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டத்திலும் பல கட்சி தலைவர்கள் ஞானசார தேரரின் நியமனம் தொடர்பில் தங்களுடைய விருப்பமின்மையை தெரியப்படுத்தியுள்ளனா் தேர்தல் முறைமை சீர்திருத்தம் தொடர்பில் நேற்று நடைபெற்ற சிறுகட்சிகளின் கலந்துரையாடலில் கலந்து கொள்ளும்படி ஜேவிபி தலைவர் நண்பர் அனுரதி சாநாயக்க நண்பர் விஜித ஹேரத்துக்கும் அழைப்பு விடுத்திருந்தேன் நிகழ்வில் கலந்து கொள்வதாகவே இருவரும் என்னிடம் கூறினார்கள் ஆனால் ஜேவிபி சார்பாக ஏவரும் கலந்து கொள்ளவில்லை இதையிட்டு நான் கவலை அடைகின்றேன் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் சிறு கட்சி என்றால் தமிழ் முஸ்லிம் சிறுபான்மை கட்சிகள் மட்டுமல்ல ஜேவிபி போன்ற அரசியல் சிறு கட்சிகளினதும் இருப்புகளை இந்த அரசாங்கம் இன்று கேள்விக்குறிக்கு உள்ளாக்கியுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இது பற்றி மனோ கணேசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளதாவது கண்டி சமூக அபிவிருத்தி மன்றம் நடத்திய இந்த கலந்துரையாடல் தேர்தல் முறைமை சீர்திருத்தம் தொடர்பான கலந்துரையாடல் ஆகும் இது தமிழ் முஸ்லிம் கட்சிகளுக்கு மட்டும் வரையறையானதல்ல இது பற்றி நான் நேற்று என்னுடைய உரையில் மிக தெளிவாக கூறினேன் நிறைவேற்றி ஜனாதிபதி முறைமை இருபதாம் திருத்தத்தின் மூலம் மேலும் பலமாக்கப்பட்ட பின்னணியில் நாடாளுமன்றத்தையும் இரண்டு கட்சிகளுக்கு மட்டும் வரையறை செய்ய இந்த அரசாங்கம் முயல்கிறது தமிழ் முஸ்லிம் சிறுபான்மை கட்சிகளைப் போலவே ஜேவிபி போன்ற மாற்று அரசியல் கொள்கைகளை முன்னெடுக்கும் கட்சிகளின் இருப்பையும் இது இல்லாதொழிக்க முயல்கிறது பல கட்சி பிரதிநிதித்துவங்களுக்கு நாடாளுமன்றமும் மாகாண சபைகளும் இன்றைய விகிதாசார முறையின் கீழேயே சாத்தியம் எனவே இத்தகைய பன்மைத்தன்மை வாய்ந்த பிரதிநிதித்துவம் மூலமாகவே நிறைவேற்ற ஜனாதிபதி முறைமையை கண்காணிக்க முடியும் இது இந்நாட்டு ஜனநாயகத்துக்கு அடிப்படை அவசியமாகும் எனவே இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கும் பல கட்சி ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தும் விகிதாசார தேர்தல் முறைமையை பாதுகாக்கும் செயற்பாட்டில் ஜேவிபி முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் என நான் விரும்பியிருந்தேன் ஆகவே இதை விலகி கூறி நண்பர்கள் அனுர விஜித ஆகியோரை நான் ஏற்பாட்டாளர்களின் சார்பில் அழைத்திருந்தேன் ஆனால் அவர்கள் வரவில்லை அவர்கள் எங்களுடன் இது தொடர்பில் கரம் கோர்க்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் எனினும் இது பற்றி அவர்கள்தான் இனி முடிவு செய்ய வேண்டும் நண்பர் ரிஷாத் பதூருதீன் கொழும்பில் இல்லாததால் கலந்து கொள்ளவில்லை அவருடைய கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டார்கள் அதேபோல ஐக்கிய மக்கள் சக்தியின் அனைத்து எம்பிக்களும் கடத்தரையல் பாதியிட தொடர்பில் செயலமர்வு நடைபெற்று வருவதால் எவரும் கலந்து கொள்ளவில்லை எனினும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசன் நேற்று தொலைபேசியில் அழைத்து எமது கலந்துரையாடல் தீர்மானங்களுக்கு தன்னுடைய முழுமையான ஆதரவை என்னிடம் கூறினார் பௌத்தம் தவிர்த்த ஏனைய சமயங்கள் மீது பகிரங்கமாக தங்களுடைய வெறுப்புணர்வை கொட்டி தீர்த்து வருகின்ற ஒருவரை பள்ளின மக்களுக்கான சட்டத்தினை நிர்ணயிக்க பொறுப்பளிப்பது திருடன் கையில் போலீஸ் உத்தியோகத்தை கொடுப்பதற்கே ஒப்பானதாகும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகமும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினருமான கோவிந்தன் கருணாகரம் ஜெனா தெரிவித்துள்ளார் கொலை குற்றவாளிகள் பொது மன்னிப்பில் விடுதலை செய்யப்படுவதும் அவர்களுக்கு அரசாங்கத்தில் முக்கிய பொறுப்புகளை வழங்கப்படுவதும் நாட்டின் நீதியை மதிக்காதவர் சட்டம் தயாரிப்பதற்கு நியமிக்கப்படுவதும் இலங்கைக்கு புதிய விடயமல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஒரே நாடு ஒரே சட்டம் தொடர்பான ஜனாதிபதி செயலணி அமைக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் கருத்தை தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தமிழர்களுடைய பாரம்பரிய தாயகம் என்ற நிலைப்பாட்டில் மாற்றத்தினை ஏற்படுத்தும் வகையில் காலாகாலமாக செயல்படுகின்ற கொள்கையே இலங்கையின் பெரும்பான்மை சிங்களவர்களிடம் இருந்து வந்திருக்கிறது அந்த வகையில் சிங்கள இனவாதத்தின் ஒருமித்த செயற்பாடே ஒரே நாடு ஒரே சட்டம் இந்த திட்டம் உடனடியாக கைவிடப்பட வேண்டும் இல்லையென்றால் நாடு பாரதூரமான விளைவுகளையே சந்திக்கும் நான் ஒரு சிங்கள இனவாதி சிங்கள பெரும்பான்மை மக்களின் ஜனாதிபதி என்பதை நிரூபிக்கும் வகையிலேயே ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ தொடர்ச்சியாக செய்யப்பட்டு வருகின்றார் கோவிட் பரவல் பொருளாதார நெருக்கடி விவசாயிகளுடைய பிரச்சனைகள் என மக்களது விடயங்கள் அவருக்கு ஒரு பொருட்டாகவே இல்லை இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்ற உடனேயே கிழக்கு மாகாணத்துக்கென ஜனாதிபதி செயலனியொன்றினை தொல்பொருள் பாதுகாப்புக்கென தாவித்திருந்தார் ஆனால் அதனால் ஏற்பட்ட குளம்பங்கள் பிரச்சினைகள் இன்னும் ஓய்ந்துவிடவில்லை மாகாண சபைகளினுடைய அதிகாரங்களை குறைப்பதற்கான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன அதோடு மாகாண சபையை இல்லாமல் செய்கின்ற முனைப்புகளும் இருக்கின்றன இந்நிலையில் சிறுபான்மை மக்களினுடைய இருப்பிலும் அவர்களுடைய நம்பிக்கையிலும் மண்ணை போடும் ஒரு கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஓரே நாடு ஓரே சட்டம் என்ற செயலணி கலகுடாத்தே ஞானஸ்தார தேரர் தலைமையில் நியமிக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதியினுடைய சிந்தனை போக்கம் ஆதிக்கமும் இதன் மூலம் வெளிப்பட்டு நிற்கின்றது இதன் உட்பொருள் நாம் எல்லோரும் விளங்கிக் கொண்டு விமர்சிக்காமலும் அதற்கெதிரான நடவடிக்கைகளிலும் ஈடுபடாமலும் இருக்க முடியாது ஒரே நாடு ஒரே சட்டமன்ற செயலணி ஜனாதிபதியினால் அறிவிக்கப்பட்டமை தொடர்பில் விமர்சிப்பவர்கள் ஏதோ அதற்கு ஞானசார தேரர் தலைமையாக நியமிக்கப்பட்டமைதான் பிரச்சினை என்பது போல காண்பிக்க முயற்சி செய்கின்றார்கள்

கண்டிய சட்டங்கள் காணப்படுகின்றன இவற்றினை கவனத்தில் எடுக்காத வகையில் சட்டங்கள் அமைக்கப்படுவது பாரதூரமான விளைவுகளையே ஏற்படுத்தும் மேலே தேயவர்களது வருகையின் காரணமாக உருவான சட்ட ஒழுங்குகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் பின்னர் பல சிக்கல்களை எதிர்கொண்டது ஆனால் சுதந்திரத்துக்கு பின்னர் ஆங்கிலேயர்களால் ஒருங்கிணைத்து சிறுபான்மை மக்களின் பாதுகாப்புக்கான ஏற்பாடுகளுடன் உருவாக்கப்பட்ட சட்டம் இப்போதில்லை அதனை தேசியம் இல்லாமல் அதன் பிரதிபலிப்பாக சிறுபான்மை தமிழ் முஸ்லிம் மக்கள் பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டு வருகின்றார்கள் எவ்வாறானாலும் சிறுபான்மை மக்களை பொருட்படுத்தாத அவர்களை அனுசரிக்காத நாட்டின் தலைவருடைய செயற்பாடு வீண் விளைவுகளை கொண்டு வரும் நாட்டில் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படுவதற்கான செயற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கையில் ஒரே நாடு ஒரே சட்டமன்ற சட்டத்தினை உருவாக்குவதற்கு என்ன தேவை ஏற்பட்டது என்பதனை இந்த இடத்தை கேட்க விரும்புகின்றேன் நாட்டில் இனமுறுக்கள் உருவாக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய ஜனாதிபதி அதனை வலுப்படுத்தும் வகையிலான சுயத்திட்டங்களை உருவாக்குகின்றார் வெளிப்பூச்சல் வெளிநாடுகளுக்கு ஒரு முகத்தையும் நாட்டுக்குள் சிங்கள பெரும்பான்மை மக்களுக்கு பேரினவாத முகத்தையும் காண்பிக்கின்ற ஜனாதிபதி சமயங்கள் மீது பகிரங்கமாக தமது வெறுப்புணர்வை கொட்டி தீர்த்து வருகின்ற ஒருவரை பள்ளினம் பல் சமய பழமொழி பேசுகின்ற மக்களுக்கு சட்டத்தினை நிர்ணயிக்க பொறுப்பளிப்பது ஏதோ திருடன் கையில் போலீஸ் உத்தியோகத்தை கொடுப்பதற்கு ஒப்பானதாகும் நாட்டில் சிங்கள மயப்படுத்தல் ஆதிக்க ரீதியான செயற்பாடு என பல குற்றச்சாட்டுகள் இருந்து கொண்டிருக்கையில் மேலும் ஒரே நாடு ஒரே சட்டம் ஒருபடி மேலே நகர்த்தப்படுவது இலங்கை மக்களின் குறிப்பாக சிறுபான்மை மக்களின் சாபக்கேடாக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார்